வணக்கம், கிருஷ்ண மெக்கன்சி. தமிழ் கலாச்சாரம் எவ்வளோ அமேசிங் இருக்கு. இந்த பரதநாட்டியம், இந்த கர்நாடிக் மியூசிக், தமிழ் வருஷ 40,000 வருஷம், அந்த கோயில் மதுரை திருவண்ணாமலை தாஞ்சிவோ எப்படி கட்டிச்சு இப்போதான் தெரியாது. எசட்டரிக் டெக்ஸ்ட், அந்த நாத்தி ஜாதகம், அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி, தமிழ் கலாச்சாரம் ஒரு ஆலமரம் மாதிரி இருக்கு. அந்த கலாச்சாரம் எப்படி வளர்ந்துச்சு? தமிழ் மக்களுக்கு அவங்க உணவு எங்கிருந்து வந்துச்சு தெரியும். ஒரு உதாரணம், இந்த உணவுக்கு பனைக்கிழங்கு. பனைக்கிழங்கு எவ்வளோ ஈஸி வளர முடியும், எங்கே பார்த்தாலும் கிடைக்கும். தனிதான் தெரிய தேவையில்லை வளர்த்துக்க. இவ்வளோ ருசியாக இருக்கான், இவ்வளோ சத்து இருக்க. இந்த காலத்தில் எங்கே பார்த்தாலும் அந்த பனைப்பழம் கீழே உண்றான். அந்த கொட்டை எல்லாம் கலெக்ஷன் பண்ணுங்க, நட்டுங்கன்னா பெட்டில் பனைக்கிழங்கு வளர முடியும். நீங்கள் இது இன்னைக்கு பண்ண முடியும். ப்ளீஸ் கீப் வாட்சிங், ஐ ரியலி வாண்ட் டு ஷோ யூ ஹவ். முதல் இல்லை, நாங்கள் ஒரு பெட் தான் நோனிங்கண்ணா. கோவிந்தராஜா, இங்க நெல் இருக்க, எதுவும் ரொம்ப சின்னது, பரவாயில்ல நல்லா இருக்கு. இங்க நெல் இருந்தாலும் பணம் கூட போடலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை, பிரச்சனை இல்லை, பண்ணலாமா? அடிக்கலாம். கொஞ்சம் ஹைட் வேணும், இது ஒரு 3 அடி ஹைட் இருக்க. ஏன்னா அந்த கிழங்கு உள்ளதான், ஈஸி உள்ளதான் போடணும். இப்போ அந்த கிழங்க மேல போட போறான். இந்த பனை கிழங்கு ஒன்னு ஒன்னு கிட்டு போடணும், ஒன்னி பண்ண தேவையில்ல. சரி மக்களோ, இதை பிச்சுக்கணும் சொல்ல தேவையில்ல. அப்படி இப்படி போட போடு, போடு கிட்டு கிட்டு போடு. அந்த அந்த கிழங்கு, சப்போஸ் இந்த பழம் நல்லா மக்கியது, இந்த கொட்டை மட்டும் இருந்தாலும் அதுவும் போடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் வரும். நீங்கள் எந்த கலாச்சாரம் யோசிக்கோங்க, ஜப்பான், ரஷ்யா, அமெரிக்கா, அந்த கலாச்சாரம் எப்படி வளர்ந்துச்சு? மக்களுக்கு அவங்க உணவு எங்கிலிருந்து வந்துச்சு அவங்க தெரியும். அந்த உணவு ஈஸியாக வளரணும், இல்லைன்னா எப்படி ஒரு ஒரு பாஷை வளர முடியும், ஒரு சங்கீதம் வளர முடியும், டான்ஸ் வளர முடியும், கல்ச்சர் எப்படி வளர முடியும், அந்த சாப்பாட்டு அந்த உணவு ஈஸியாக வளர முடியும். ரொம்ப முக்கியமாக அது ஒரு மெயின் பாயிண்ட்டு. எல்லாரும் இது பண்ண முடியும், நீங்கள் இன்றைக்கி தான் இது பண்ண முடியும். இந்த கிழங்கு முளைஞ்சி வந்தால் இப்படி தான் வைக்கணும், இந்த சைடில் மண்ணில் வைக்கணும். இப்படி நாம் வந்து இந்த பக்கம் வைக்கக்கூடாது, முளைஞ்சி இந்த பக்கம் வச்சா முளைப்பு வராது. இப்படி தான் வைக்கணும், இதில் மண்ணில் வச்சா தான் கிழங்கு உள்ளார போகும். அது நோண்டணும்னா 3 மாதம் லேட்டாக மேலே நம்ம அதை குறுத்து வந்தால் தான் எடுக்கணும், அப்போ தான் ரெடி ஆயிடுச்சு. நம்ம எடுத்து சமைச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கோவிந்தராஜும் நானும் வாஷம் வாஷம் இதை செஞ்சிச்சு, கொஞ்சம் வாஷம். இப்போ முன்னாடி இந்த பழக்கம் இல்லை, எல்லாரும் தெரியும், ஆனால் எல்லாரும் சாப்பிட மாட்டான், யாரும் செய்ய மாட்டான். இப்போ இந்த பழக்கம் வந்தது. அப்போ கோவிந்தராஜ் அந்த விபரம் இருக்குது நிறையா, அவங்க சின்ன வயசுல இருந்து தெரியும், அவங்க கொஞ்சம் வாஷம் தான் சாப்பிடவில்லை. இப்போ அவங்க திரும்பி திரும்பி பழக்கம் நல்லா வந்தது. இப்போ இந்த பனைக்கிழங்க நாங்கள் முடிக்க போறோம், மண்ணு கூட செய்யலாமா கோவிந்தராஜா? முடியலாம். Misu, well I'll just be fine. The tears of today, tomorrow will shine. முடிக்கும் போது மண்ணு கொஞ்சம் கரெக்ட் போடணும், இல்லைன்னா மழை பெய்யும் போது
மண்ணு கரிஞ்சுக்கிறான், மண்ணை திரும்பி போடணும். அப்போ நெல்ல மண்ணு போடுங்க. கோவிந்தராஜ், அவ்வளவுதான் முஞ்சிச்சு வேலை தான்ல. அப்போ சின்ன வயசுல உங்க சின்ன பையன் இருந்ததுல எல்லாம் வீட்டுல அப்படிதான் செஞ்சுச்சுல? அப்படிதான் செய்வோம் நாங்க. மரத்துக்கிட்ட போவோம், பணம் கொட்டை எடுத்துட்டு வருவோம். அதை என்ன செய்வோம், பணம் பார்த்து நாங்க சுட்டு தின்னுவோம். தின்னுட்டு அந்த கொட்டையை அப்படியே வச்சிருந்து நாங்க நல்லா கொத்தி மண்ணை மல்லு லூஸ் பண்ணி அப்புறம் போட்டு இதே மாதிரி பொச்சிருவோம் நாங்க. அவ்வளவுதான். 3 மாசம் என்ன அந்த ஓலை வந்த உடனே அந்த ஓலை லைட் தான் மொழிகும் போது அப்போ நமக்கு நோண்டி பாப்போம். நம்ம கிழங்கு பிரிச்சு பார்த்தா முத்திடுச்சா, சரி முத்தி போச்சு, நம்ம எடுத்து சாப்பிடலாம். அப்போ ஆவி பண்ணா சாப்பிடலாம். சாப்பிட வேண்டியதான். இந்த பனை கிழங்க எப்படி சாப்பிட செய்யறது, எப்படி சாப்பிடுவாங்க? நீங்க இன்னும் ஒரு 3 மாசம் பிறகுதான் பாக்கணும். இன்னும் ஒரு வீடியோ செய்ய போறோம் நமக்கு 2 பேரும் இன்னும் ஒரு வீடியோ பண்ண போறோம். தயவு செஞ்சு ட்ரை திஸ் டுடே. நீங்க தான் செய்ய முடியும். உங்க உள்ள இருந்த பனைக்கொட்டை பனைப்பழம் கலெக்ஷன் பண்ணுங்க. ஒரு மேத இந்த மாதிரி பண்ணுங்க, நட்டு எவ்வளவு ஈஸியா இருக்கும். அப்போ நீங்க எவ்வளவு சந்தோஷம் இருக்க, உங்க கலைச்சாரம் ஊடிய உணவும் சாப்பிடுவாங்க. அது ஒரு பெரிய 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 விஷயம், சிம்பிள் விஷயம் ஆனால் பெரிய விஷயம், நல்ல விஷயம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் யூனோ சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் ஹிட் த நோட்டிஃபிகேஷன் பெல் அண்ட் வில் சி யூ சூன். மிக்க நன்றி, மிக்க நன்றி.